Hi friends, assalamu alaikum. Welcome back to Alahamsa channel. In our channel, we have a tasty veg pulav. If you want to subscribe to our channel, please subscribe to our friends. Now, let's go to the video club. Now, I'm going to make pulav a non-stick tawa. Heat it, add 2 tablespoons coconut oil. And 2 tablespoon cooking oil add panikenga. இதுல வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை and ரெண்டு துண்டு பட்டை ஒரு 3 கிராம்பு 3 ஏலக்காய் சின்ன ஜாதி பத்திரி and ரெண்டு ஸ்டார் அனிஸ் லீஃப் எல்லாம் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்ல கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 ல இருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு அது கடிபடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் சோ அதனால ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு 50% வந்து green peas வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கேரட் வந்து ஒரு 2 கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நீங்க காலிஃப்ளவர் பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் என்னோட கிட்ஸ் வந்து இது ரெண்டு தான் சாப்பிடுவாங்க சோ அதனால நான் இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க फ्रेंड्स நல்லா ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தயிருக்கு பதிலா எனக்கு டேஸ்ட் கோகனட் மில்க்ல பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு குவைத்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லி தந்த ஒரு புலாவ் தான் இதுல நீங்க வெஜிடபிள் சேக்காமையும் பண்ணலாம் இப்போ இது கூட மல்லி கொத்தமல்லி மல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स அந்த தயிரலாம் ட்ரை ஆற வரைக்கும் இப்போ நான் வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ஆட் பண்ணி நல்லா அது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வெச்சுக்கோங்க ஒரு கொதி வந்திருச்சு இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஈவனா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஈவனா வாட்டர் அண்ட் ரைஸ் ஈவன் லெவல்ல வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா ஒன்ஸ் கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் போல நெய்யை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்க வந்து இதை வந்து நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க அந்த ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சோ இல்லை ஏதாவது வச்சு மூடி வச்சுக்கோங்க அந்த அரோமா வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக செம்ம அரோமா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு நல்ல வெஜிடபிள் புலாவ் இது அதுக்கு நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் எங்களோட லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.